திருச்சிற்றம்பலம் பாடும் பறிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனை திருச்சிற்றம்பலம் சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூல நருள் மேவுனாள் என்னாலோ திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனைய போற்றி என் நாட்டவர்க்கும் இங்கிருபா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி வாகம் வெண்ணுரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மீவிய பரணையை போற்றி சிராப்பள்ளி மீவிய சிறு முனிய சிவனையை போற்றி அண்ணா மலையம் போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறார் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கம்யூனிச சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருத்தொண்டர் புராணம் மன்னிக்கணும் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருமந்திரம் ஒன்பதாம் தந்திரம் பொற்பதி கூத்து என்பது பற்றி நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது திருக்கூத்து தரிசனத்திலே தொடங்கி ஐவகை கூத்துகளை நமக்கு விளக்கு முகமாக திருமல தேவனாயினார் முதலிலே சிவானந்த கூத்து என்று சொல்லக்கூடிய ஸ்வரூப ஆனந்த கூத்தை நமக்கு தெளிவுபடுத்தினார் அதைத் தொடர்ந்து மிக அற்புதமாக நிகழக்கூடிய உருவகுத்துகளை எல்லாம் அவர் தொடர்ந்து நமக்கு விளக்க ஆரம்பித்தார் உருவ என்று சொல்லுகிற பொழுது அது வந்து அருவம் அருகுருவம் உருவம் எல்லாமே உருவம் தான் என்கிற முறையிலே நிலையில் நிகழ்கின்ற அதிசூட்சம திருக்கூத்தை பற்றி நமக்கு விளக்கினார் அதுதான் அசபான் நடனம் என்று குறிப்பிட்டார் இப்படி நிகழ்கின்ற இந்த சுந்தர கூத்தையெல்லாம் விளக்கி சொன்ன பிறகு பொற்பதி கூத்து பொற்பெல்லி கூத்து அற்புத கூத்து என்ற அந்த கூத்துகளை எல்லாம் ஒவ்வொன்றாக விளக்கு முகமாக இந்த திருக்கூத்து தரிசனங்களை மேற்கொள்கின்றார் நாம் ஏற்கனவே சிந்தித்தபடி கூத்து என்று சொல்லக்கூடிய அந்த நிலை இயக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில அந்த பொருளிலே அது ஆளப்படுவதை நாம் கவனிக்கின்றோம் இந்த கூத்து என்று சொல்லுகிற பொழுது ஈசனுடைய அந்த கூத்து அதனுடைய ஒரு ஆழமான ஒரு நுட்பமான ஒரு பொருளை நாம் புரிந்து கூத்து என்று சொல்லுகிற பொழுது தான் ஆடுகின்ற ஒரு கூத்தை தான் ஆடுகின்ற கூத்தை தன் பொருட்டு இல்லாமல் பிறர் பொருட்டுக்காக செய்கின்ற ஒரு இயக்கம் இப்பொழுது பெருமான் கூத்தாடுகிறான் என்று சொல்லுகிற பொழுது அதை அவனே ஆடுகிற கூத்தாக அதை நாம் பார்க்கிறோம் அவர் கூத்தாடுகிறார் அவர் ஆடுகிறார் என்றெல்லாம் நாம் அதனை ரசிக்கிறோம் அதனை சொல்லுகிறோம் ஆனால் உண்மையிலேயே அந்த கூத்து ஆடுகிறான் என்று சொல்லுகிற பொழுது கூத்து ஆட்டுகிறான் என்பதுதான் அதனுடைய உண்மையான பொருள் கூத்தாட்டுவானை என்று மணிவாசக பெருமான் சொல்லுவார் கூத்தாட்டுவான் என்று சொல்லுகிற அந்த சொல்லினுடைய அந்த நுட்பத்தை வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய் கோணாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே என்று கூறுகின்றார் கூத்தாட்டுவானைத்தான் கூத்தாடி என்கிறோம் இங்கே கூத்தாடுகின்றவனை கூத்தாடி என்று சொல்லுவதை காட்டிலும் கூத்தாட்டுவானை எனவே அவன் கூத்தாட்டுவான் என்று சொல்லுகிற பொழுது உயிர்களினுடைய இயக்கத்திற்கு காரணமாக இருக்கின்றன உயிர்களின் இயக்கம் பல்வேறு இயக்கங்களாக இருப்பதினாலே அவன் கூத்துகளும் பல்வேறு கூத்துகளாக இருக்கின்றன எனவே ஒன்றை உயிர் அனுபவிக்க வேண்டும் என்றால் அதனுடைய விருப்பம் அனுபவிப்பதற்கு இருக்குமானால் அது அனுபவித்து விடுவதில்லை அனுபவிக்க வேண்டும் என்கிற விருப்பத்திற்காக அதனை அனுபவிக்க செய்கின்றவன் கூத்தாட்டுகின்ற உயிர் தன்னுடைய விருப்பத்திலே தான் இதை அனுபவிக்க வேண்டும் தான் இதை பெற வேண்டும் தான் இதில் தோய வேண்டும் என்றெல்லாம் அது விருப்பப்படுகிறது அந்தந்த உயிர்களினுடைய விருப்பத்திற்கு தங்குவாறு அந்தந்த உயிர்களை உத்தாட்டுகின்றவன் எனவே உயிர்கள் ஞானம் பெற விரும்பினால் அவன் ஆடுவது ஞான உயிர்கள் ஆனந்தம் பெற வேண்டினால் விரும்பினால் அவன் ஆடுவது ஆனந்த கூத்து உயிர்களோ இந்த உலகத்திலே பல்வேறு நிலைகளைப் பெற்று உழல வேண்டும் என்று விரும்பினால் அவன் ஆடுவது அந்த ஊனத்தை நீக்குகின்ற குத்து ஊனக்குத்து என்று சொல்லுவதனுடைய அடிப்படை பொருள் ஊனத்தை நீக்குவதற்காக நிகழ்த்தப்படுகிற குத்து என்றுதான் அதை எழுதுவோம் ஞானக்குத்து என்கிற பொழுது ஞானத்தை தருவதற்காக நிகழ்த்தப்படுகின்ற இதை இங்கே நம்ம அப்பர்சாமி சொன்னது போல வேண்டுவார் வேண்டுவதே கண்டாய் வேண்டுவார் வேண்டுவது என்பது அவரவருடைய விருப்பத்திற்கு தக்கவாறு அதனை வழங்காமற் போனால் ஈசன் தன் விருப்பத்திற்கு வழங்கக்கூடியவனாக இருப்பானே ஆனால் உயிர்களுக்கு அதனால் விளையுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லையா உயிர்கள் தான் பயன்பெற வேண்டிய ஒன்றை ஈசனிடம் கேட்டு அது பெறுகின்ற பொழுது அதனை அது பயன்படுத்திக் கொள்ளுகிறது அப்படி பயன்படுத்தி கொள்ளுகிற பொழுது அதனால் பெற வேண்டிய நன்மை தீவுகளையும் அது பெற்றுக்கொள்ளுகிறது எனவேதான் ஈசனுக்கு அவனுடைய விருப்பு வெறுப்பு இல்லாமல் நிகழ்வதுதான் இந்த கூத்து அவன் கூத்தை செய்கின்ற பொழுது அந்த கூத்தினுடைய உண்மையான நோக்கம் உயிரின் விருப்பத்தை நிறைவேற்றுதல் என்பதுதான் உயிர் தன்னுடைய விருப்பம் எவ்வாறாக அமைத்துக் கொள்ளுகிறது என்பதை பொறுத்து திருக்கூத்து அமைகிறது இந்த திரு நடனத்தை காண வேண்டும் என்று விரும்புகிறார்கள் பதஞ்சலி வியாக்கிரபாதர் அவர்களுக்காக அவன் திருக்குத்தை செய்கின்றான் என்று சொல்லுகிற அவர்களுக்கு நிகழ்த்தியது ஆனந்த கூத்து தான் ஆகையினால் இந்த கூத்து வகைகளை கூத்தினை உள்ளபடி உள்ளவாறே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த முறையில் அதனை அவர்கள் இறைவன் அந்த திருக்கூத்தை செய்வதினாலே தன்னுடைய விருப்பு வெறுப்புகள் நிறைவேற்றப்படுகின்றன என்று பார்க்கிற பொழுது மணிவார்த்தகர் சொன்னது போல அவன் கூத்தாடுகின்றவன் இல்லை கூத்தாட்டுவானாக இருக்கிறவன் என்பதுதான் ஒரு தெளிவான நோக்கமாக இருக்கும் அப்படி கூத்தாட்டுவானாக இருக்கின்றவன் உயிர்களினுடைய விருப்பு விருப்பினுடைய அடிப்படையிலே தான் அதனை செய்கின்றான் இதனை தான் நம்முடைய சைவத்தினுடைய நோக்கம் நாம வந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் திருத்திக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நாம் முடிவெடுக்கிற பொழுதெல்லாம் நாம் நம்முடைய விருப்ப வெறுப்புகளை மாற்றிக்கொள்ளுகிறோம் என்பதுதான் உண்மை நான் என்னுடைய விருப்ப வெறுப்புகளை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்து விட்டேன் என்னுடைய லைஃப் ஸ்டைல் மாறிடும் எனவே வாழ்க்கை என்பது மாற்றத்திற்கு உள்ளாவது எப்பொழுது என்று சொன்னால் நம்முடைய விருப்ப வெறுப்புகளினுடைய மாற்றத்திலேதான் அது அமைகிறது அதை விட்டுட்டு அதே விருப்ப விருப்பு வைத்து கொண்டு வாழ்க்கை மாற்றம் அப்படின்னு சொல்லுவது வாய்ப்பே இல்லை அது நமக்கு தெளிவாக தெரியப்பட்ட ஒரு காலத்திலே எனக்கு நண்பர்களோடு சுற்றுவது வெளியிலே செல்லுவது உணவு கூடங்களிலே சந்திப்பது நீண்ட நேரம் அரட்டை அடிப்பது இப்படியெல்லாம் விருப்பம் இருந்த பொழுது எனக்கு திடீரென்று கடவுள் மேலே விருப்பு வேற ஆரம்பித்தது நான் என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய விருப்பு வெறுப்பை நான் மாற்றிக்கொள்ள ஆரம்பித்திருக்கேன் இப்போ திருக்கோயில்களில் அதிகமாக செல்ல ஆரம்பிப்பது திருக்கோயில் சம்பந்தமான நடவடிக்கைகளிலே ஈடுபடுவது திருக்கோயில்களிலே என்னுடைய நேரத்தை கழிப்பது என்றெல்லாம் விருப்பு வெறுப்பு மாறிச்சு என்ன சொன்னால் லைஃப் ஸ்டைல் மாறிடும் இதுதானே ஆகையினாலே ஒருவர் தன்னுடைய விருப்பு வெறுப்புகள் மாறுகின்றனா அவரிடம் அந்த திருக்கூத்தினுடைய இயக்கம் மாறி நிற்கிறது என்பதுதான் பொருள் ஆகவே ஒவ்வொருடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயுமே ஒவ்வொருடைய வாழ்க்கை அமைப்பு முறைகளிலுமே அவரவருடைய விருப்பு வெறுப்புக்கு தக்கவாறு அவர் அவரை கூத்தாட்டுவானாக்கி கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே என்று அதனை குறிப்பிடுகிறார் விருப்பு வெறுப்புகள் ஒருவர் தன்னுடைய உண்மையான விருப்பு வெறுப்பை வெளியிலே பகிர்ந்து கொள்ளாமல் அவர் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை அவர் மற்றவர்களுடைய ஒரு கவனத்திற்காக மற்றவர்களுடைய எண்ணத்திற்காக தாம் ஒரு உயர்ந்த விஷயத்தில் விருப்பு கொண்டவர் போல அவர் தன்னை காட்டிக் கொள்கிறார் அவர் தன்னை வந்து ஒரு உயர்ந்த விஷயத்தில் தனக்கு விருப்பம் இருப்பது போலவும் தான் உயர்ந்த அந்த செய்திகளை தெரிந்து கொள்வதில் விருப்பம் இருப்பது போலவும் அவர் காட்டிக்கொள்ளுகிறார் என்று சொன்னால் உடனே அவரை அந்த உயர்ந்த விஷயங்களிலே விருப்பு இருப்பது போல காட்டி கொள்ளுகிறவரை உண்மையிலேயே அந்த உயர்ந்த விஷயத்திலே அவரை ஈடுபடுத்தி விடுவானா இறைவன் என்றால் இல்லை என்றுதானே பொருள் எப்படி ஈடுபடுத்துவான் மாட்டான் பல காலங்கள் திருக்கோயிலை சார்ந்து இருந்து திருக்கோயில் சம்பந்தமாக இருந்து திருக்கோயிலேயே இருக்கிறவர்களுக்கு திருக்கோயிலுடைய திருவருள் எல்லாம் முடியுமா எப்படி அது கிடைக்கும் திருக்கோயில பணி புரிகிறவர்கள் எல்லாம் ஈசனுடைய திருவருளை பெற்றவர்கள்னு நம்ம சொல்ல முடியுமா என்ன காரணம் அவர்களுக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படி அவர்களுக்கு அதுல விருப்பம் இருந்திருக்குமே ஆனால் அதற்கு தக்கவாறு அவரை கூத்தி அதனால தான் மணிவாசகர் சொன்னார் கோணாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி என்ற ஒரு தெளிவா சொல்கிறார் பாருங்க வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் உண்மையுமாய் இன்மையுமாய் அப்படிங்கிறது என்ன உண்மையான வெறுப்பிற்கு உண்மையுமாய் பொய்யான விருப்பிற்கு இன்மையுமாய் நாம் நினைப்போம் இல்லைங்களா நம்ம நினைக்கிறது அப்படி நினப்போம் லைப்ரேரியனாக இருக்கிற லைப்ரேரியன்கள் அந்த லைப்ரேரியனுக்கு ஹெல்ப் பண்ணுற அசிஸ்ட்டுங்க இவங்களாம் இருப்பாங்க நிறைய புத்தகங்கள் இருக்கும் அத்தனை புத்தகங்கள்லேயும் அவர்களுக்கு ஞானம் இருக்குதுன்னு சொல்ல முடியும் சொல்லு தான் இருக்கும் புத்தகத்து பக்கத்திலே இருப்பாங்க புத்தக பக்கத்திலே இருப்பாங்க திருமுறை புத்தகங்கள் விற்பார்கள் சில பேர் நான் உங்கள போய் வாங்கியிருக்கிறேன் அவங்கள திருமுறையில் கைதேருந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா தேர்ந்தவர்கள் இல்லை அவரை கூத்தாட்டில் அவன் அவ விருப்பத்துக்கு தகுந்தவாறு தான் ஆட்டுவானே தவிர ஏதோ புத்தகத்தை பாத்திரம் திருத்தோ அதே பாக்குறாங்கனால அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருவானா இல்லை அவரவர் விருப்புக்கு தக்கவாறு அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே என்று சுவாமி குறிப்பிடுகின்றார் முதன் மந்திரியாக இருக்கிறவரை முதன்மந்திரியாக இருக்கிறவர் அவர் நாட்டினுடைய அத்தனை விதமான அந்த உயர்வு தாழ்வு வரவு செலவு எல்லாவற்றிலுமே பங்கு அளிக்கிற அவருக்கு அந்த நாட்டினுடைய அதிகாரத்தில் அத்தனை தூரம் பங்கு இருக்கிற அவருக்கு உண்மையான விருப்பு எங்கே இருந்ததுன்னு தெரிஞ்சு திருப்பந்துறையில் கடத்திட்டு போயிட்டார் ஆக்சுவலாக ஹைஜாக் தானே பண்ணார் அவர அவர் குதிரை வாக்குப்பட ஆளையே காடம் என்ன ஆச்சரியம் தெரியல ஏன் அவருடைய விருப்பம் அப்படி இருந்தது நல்ல விருப்பத்தை நாம கொண்டிருக்க வேண்டும் உண்மையிலேயே விருப்பத்தை சரி செய்ய வேண்டும் ஒரு செய்தி சொல்ற திருமூலர் அதாவது இந்த கூத்தை பற்றி நாம சரியாக தெரிஞ்சோம் அத்தனை இயக்கங்களுக்கும் காரணமானவன் சிவன் என்று நாம் அதை தமிழர்கள் குறிப்பிடுறதுனால தான் இந்த தமிழகத்தில் நடராஜர் இருக்கிறார் வேறு நார்த்து போனீங்கன்னா நடராஜரையே பார்க்கறது கஷ்டம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் நாம் வந்து இந்த சிவம் செய்யக்கூடிய தொழில்களில் எல்லா விதமான இயக்கங்களுக்கும் காரணமானவர் அவர் என்கிற அந்த செய்தி மட்டுமல்ல இந்த ஊனத்தை நீக்குவதற்கும் ஞானத்தை நல்குவதற்கும் அதற்கு மேல ஆனந்தத்தை தருவதற்குமான அத்தனை செயல்பாடுகளும் அவரிடமிருந்து தான் நிகழ்கின்றன எனவே உயிர் ஞானத்தை பெற ஆயத்தமா இருக்குன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாதான் ஞான கூத்து செய்வார் இப்ப நான் போய் காக்காவாக கத்திகிட்டு இருந்தாலும் சாமி ஞானம் கொடு சாமி எனக்கு ஞானத்து மேலே ரொம்ப விருப்பம் நான் ஞானம் பெறணும் சாமி எனக்கு ஞானம் வேணும் சாமி அப்படின்னு தலையாட்டுவார் தவிர தருவாரா அப்படின்னு கேட்டால் தெரியல எத்தனையோ முறை எவ்வளவோ விஷயங்களில் அவர் எடுக்கிற முடிவு அவர் தான் தீர்மானம் பண்ணுகிறார் அந்த பக்குவம் வருகிற வரைக்கும் காத்திருப்பார் அந்த பக்குவத்தை அதனால அந்த பக்குவத்தினுடைய நிலையை கா பார்த்திருந்து உயிரினுடைய விருப்பம் அடைகிற பக்குவம் அதுதான் ரொம்ப முக்கியம் உயிர் விருப்பம் படுவது என்பதனாலே செய்திட மாட்டார் உயிர் விருப்பத்திற்கு பக்குவம் உண்டு எந்தெந்த விருப்பங்கள் இருக்கின்றனவோ அதற்கு தக்கவரம் ரொம்ப அழகா சொல்லுகிறார் அதனால இவர் சாமி சொல்லுகிற அந்த ஒரு நிலையில யார் அடியார் என்று பெயர் பெறுகிறார்கள் அப்படின்னு குறிக்கின்றார் ரொம்ப ஒரு திருமூலர் நம்ம தெரியும் மூணுலேருந்து அஞ்சாவது நூற்றாண்டு அவர் இந்த அடியார் என்பதற்கு வரையறை சொல்லுகிறார் யார் அடியார் அப்படின்னு சொல்லுகிறார் ரொம்ப ஒரு வியப்புக்குரியதாக இருக்கிறது அது ஒரு ஆய்வுக்குரியதாகவும் இருக்கிறது யார் அடியார்கள் அப்படின்னு கேட்குற பொழுது நம்ம பலதும் சொல்லுவோம் இல்லையா சிவபெருமானுடைய அடிமை தொண்டு புரிகிறவர்கள் சிவபெருமானுக்கு தொண்டு புரிகிறவர்கள் சிவனுக்கு தொண்டு புரிகிறவர்கள் சிவபெருமானை அடைய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் சிவனுக்கே தன்னை அர்ப்பணித்தவர்கள் இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் திருமூலர் சொல்கிறாரு அந்த பொன்னம்பலத்தில் ஆடுகிற திருக்கூத்தை யார் தரிசிக்கிறார்களோ அவர்களே அடியார்கள் அப்படின்ட்டார் அடியார்கள் யார் என்று அடியார்கள் யார் என்று கேட்டால் ஆடல் கண்டாரே அடியார் அவ்வளோதான் ஆடல் ஆடல் கண்டாரே அடியார் அப்படிங்கிறார் அடியார்னு வார்த்தையை யூஸ் பண்ணுறார் நம்மளும் யோசனை பண்ணி பார்க்கறோம் அப்போ இந்த அடியாருங்கிறது நம்ம பார்க்கிற பொழுது இந்த அடியார்கள் அப்படின்ட்டு சொல்லுகிற அந்த அடியார்கள் எல்லாம் சிவபெருமானுடைய அந்த தில்லைக்கம்ப தில்லை அம்பல கூத்தனுக்கு அடியாராக இருக்கிறவர்கள் என்று நாம பார்க்கிறோம் அது முதல்ல தில்லைவாழ்ந்தனர் தொடங்குது அந்த அடியார்கள் தில்லைவாழ்ந்தனர்களில் தொடங்கி அந்த நடனத்தில் தொடங்கி அசபா நடனத்தில் இருக்க திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் அப்படிங்கிற திருவாரூர்ங்கிறது அசபா நடனம் தில்லைவாழ்ந்தனருக்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தாருக்கும் அடியேன்கிறார்கள் ரெண்டு நடனம் தான் இது சபா நடனம் இது அசபா நடனம் அவர் நடராஜர் தியாகராஜர் அவ்வளவுதான அப்ப இந்த ஆடல் கண்டாரே அடியார் அப்படின்னு சொல்லுகிற அந்த காரணம் என்னன்னு கேட்டால் ஆடல்ல தானே திருவடியை பார்க்க முடியும் அப்படிங்கிறார் ரொம்ப நுட்பமான விஷயம் ஆடல்ல தானே திருவடியை பார்க்க முடியும் அப்படின்னு என்று கேட்டு இந்த விளக்கத்தை அடியார்கள் என்று சொல்லுகிறவர் யார் அப்படிங்கிற விளக்கத்தை சொல்லுகிறார் இந்த பாடல் ஒன்பதுல நிறைய புரட்சிகள் செய்வார் அவர் வந்து எல்லாமே போகிறது போகிறது பார்த்தா எவ்ரிதிங் இஸ் ரீடிஃபைன்டு ஒரிஜினலாக ஒரு டிஃபினேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் எப்போவுமே பெரிய சயின்ஸில் கூட முதல்ல பொதுவாக பார்த்து பொதுவாக விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பொதுவாக ஒரு சில விஷயங்களை வரையறை பண்ணி சொல்லி தருவார் ஆனால் நுட்பமாக உள்ளே போகிற பொழுது அதனை தே வில் ரீடிஃபைன் ஏன் அப்படின்னா அப்போ தான் நுட்பம் தெரியும் அந்த நுணுக்கம் தெரிவதற்காக அதனை அவர்கள் சொல்வார்கள் அதேனால இது இந்த ஒரு செய்திகளை இந்த ஒரு அற்புதத்தை நம்முடைய திருவந்தினத்தில் திருமூரில் சொல்லுவது இதுக்கு மேலே எந்த ஆத்தென்டிகேஷனோ அல்லது வேறு எது ஒரு அப்பீலோ எதுவுமே கிடையாது திருமூலரை அப்படியே ஃபாலோ பண்ணிருக்காங்க அத்தனை பேரும் திருமூலர் என்ன சொல்லிருக்காரோ திருமூலர் சொன்னதை திருமூலருடைய அந்த வாக்குகளை எடுத்துக்கொண்டு திருமூலர் நம் குரு நம்முடைய ஆசிரியர் நம்முடைய ஆசான் அவர்தான் அப்படின்னு ரொம்ப தெளிவாக உணர்ந்து நம்முடைய சமீப காலத்தில் வந்து அருளாளர்கள் கூட சமீப காலத்தில் வந்து அருளாளர்கள் வள்ளர் பெருமானாகட்டும் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளாகட்டும் இவங்க எல்லாருமே வந்து திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த திருமூலை திருமந்திரத்தை அதனை பொறுத்த வரைக்கும் திருமந்திரத்தை நாம் வந்து அதுக்கு மீறி நாம் எதுவும் இல்லை என்ற அந்த கொள்கையுடையவர்கள் இதுக்கு இந்த ரெண்டு பாட்டில் அதை ரொம்ப தெளிவுபடுத்துகிறார் ரொம்ப சரியாக தெளிவுபடுத்துகிறார் அடியார் அரணடி ஆனந்தம் கண்டோர் அடியார் அவர் அரண் அத்தன் அருள் உற்றோர் அடியார்பவரே அடியார் ஆவர் அடியார் பொன்னம்பலத்து ஆடல் கண்டாரே இந்த பொன்னம்பலத்து ஆடல் கண்டாரேங்கறதை எடுத்து முதல்ல போட்டுக்கணும் பூட்டுவில் பொருள் கோள் அப்படிம்பாங்க அந்த கடைசியில் இருக்கிறத எடுத்து பொன்னம்பலத்து ஆடல் கண்டாரே அடியார் அவர் அரணடி ஆனந்தம் கண்டோர் அடியார் என்பது சொற்பொருள் பின்வரு நிலை அணி அப்படி அடியார் அடியார்னு அதே பொருள் அதை கையாளப்பட்டு வரும் ஏ அந்த பொன்னம்பலத்து ஆடல் கண்டாரே அப்படிங்க அடுத்த பாட்டுல அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துவார் பொன்னம்பலத்து ஆடல் என்று சொன்னால் பொன்னம்பலத்துல ஆடலை கண்டாலும் சரி அல்லது வெள்ளி அம்பலத்திலே ஆடல் கண்டாலும் சரி அல்லது ரத்தன சபையிலே ஆடல் கண்டாலும் சரி அது உதாரணத்திற்காக பொன்னம்பலம் என்று சொன்னாரே தவிர அம்பலம் எந்த அம்பலமாகவும் இருக்கலாம் அது தாமிர சபையாகவும் இருக்கலாம் சித்திர சபையாகவும் இருக்கலாம் அங்கே ஆடல் கண்டார் பொன்னம்பலத்து ஆடல் கண்டாரே அடியார் பொன்னம்பலம் என்று சொல்லக்கூடிய அல்லது அதன் தொடக்கமாக இருக்கக்கூடிய ஐந்து அம்பலங்களிலும் அல்லது மற்றும் பல இடங்களிலே அவர் திருக்குத்து புரிகின்றார் அங்கே திருக்கோயில்கள்ல சதாசிவரை வைத்து அவரு இயக்க நிலையில உருவ நிலையில நடராஜராக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உருவமூர்த்தமும் காட்டி அங்கே காடுகின்ற அந்த சதாசிவ மூர்த்தம் நடராஜ மூர்த்தமாகவே கண்டு அந்த நடராஜ மூர்த்தம் செய்கின்ற அந்த திருக்கூத்தை தரிசித்து ஆனந்தம் அடைகின்றார்கள் அதில் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார் பொன்னம்பலத்திலே ஆடல் கண்டார்கள் அவர்கள் அவர்கள் அடி ஆர்பவர் அடி ஆர்பவர் என்று சொன்னால் அந்த திருவடியிலே அவர்கள் பொருந்துகின்றவர்கள் அந்த திருவடியை அந்த திருவடியில் நிலையிலே தம்மை பொருத்தி கொள்ளுகின்றவர்கள் அடியிலே தன்னை பொருத்திக் கொள்ளுகிறவர்கள் தான் அவர்களுக்கு அடியார் என்று பெயர் எனவே ஆடல் கண்டு திருவடியிலே தன்னை பொருத்தி கொள்ளுகிறவர்கள் அடியார் என்று பெறுகின்றார்கள் அவர்களுக்கே அரண் அத்தன் அரண் என்று சொல்லப்படுகின்ற எங்கள் அத்தன் அருளை பெறுகின்றவர்களாக இருக்கிறார்கள் அந்த அது எப்படி இருக்கிற விளக்கம் இந்த பாட்டுக்கான இன்மை உண்மையான விளக்கம் அடுத்த பாட்டு தான் இதுல பொதுவாக சொல்லுகிறார் அத்தன் அருளூற்றோர் அருள் உற்றோர் என்று சொல்லுகிற பொழுது அந்த திருவடி திருவருள் அடி அது ஒரு அந்த இடது திருவடி இருக்கிறது இந்த இடது திருவடி என்பது திருவருளை குறிக்கின்ற அடி எனவே அந்த அருளை உற்றவர்கள் அவர்கள் அடியார் அவர் அரண் அத்தன் அருள் உற்றோர் அரணை தன்னுடைய அத்தனாக கொண்டு அருளை உற்றவர்கள் என்று சொல்லுகிற பொழுது அரணாக இருக்கின்றவரை தன்னுடைய அத்தனாக அதாவது அதை பெறுவதற்கு உரிமை உடையவராக அப்பத்தான் அது கிடைக்கும் எப்பவுமே நாம் வந்து இறைவனை அந்த உரிமையை உணர்ந்தாலே ஒழிய நமக்கு அந்த திருவருள் கிட்டுவதில்லை உரிமை உணர்தல் என்பது ஒரு மிக ஒரு அரிய ஒரு நிலைப்பாடாக சொல்லப்படுகிறது நமக்கு இறைவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உரிமை அந்த உரிமையைத்தான் நம்ம எட்டாம் தூத்திரத்தில் சொல்லுகிற பொழுது அதையே சொல்லுகிறார் அந்நியமின்மையின் என்று சொல்லுகிறார் அல்லவா அறன்கடல் செல்லுமே இது எட்டுல அந்த அந்நியமின்மை என்பது எதை குறிக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அந்த உரிமையை குறிக்கிறது அந்த உரிமை என்று சொல்லக்கூடியதை உயிர்கள் உணர வேண்டும் ஆனந்தத்தை பெறுவதற்குரிய உரிமை அருளை பெறுவதற்குரிய உரிமை அந்த உரிமையை அது பெறுதல் ஒன்றும் என்பதுதான் அதுல ரொம்ப அத்தன் அருள் உற்றோர் என்று குறிப்பிடுகின்றார் அரண் அருள் உற்றோர்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் அதோட எழுதி இருக்கலாம் அரணாக இருக்கிறவன் அத்தனாக ஆகிறான் அந்த உரிமையில நீ ஏன் இன்னும் தூரமா இருக்க தூரமா இருக்கிறவருக்கு கிடைப்பதில்லை தூரமா இருக்கிறவர்களுக்கு தூரமா தூக்கி போடுறான் எடுத்துக்க வேண்டியதுதான் அப்படி அவனே வேணுங்கிறவங்க நெருக்கி வந்து அவன்கிட்ட அந்த உரிமையினே அந்த உறவு முறை உரிமை எப்படி நிற்கிறதோ அது போல அந்நிய மின்மையை உணர்கின்ற வேறாக தன்னை பாவித்து கொள்ளுகிறவர்களுக்கெல்லாம் வேறாக இருக்கிற உலகத்தையே தந்து கொண்டிருக்கிறான் வேறின்மையாக இருக்கக்கூடிய தன்னை உணர்கின்றவர்களுக்கோ அத்தனாக இருக்கிறவன் இந்த அத்தன் என்கிற அந்த ஒரு நிலை அந்த உரிமை நிலையை பற்றி சொல்லுகிற பொழுது இது எப்படி நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் இது கொஞ்சம் நுட்பமான விஷயம் நம்ம புரிந்து கொள்ளலாம் சற்று காலம் தந்தையிடம் இருந்து தான் அது இந்த பிரபஞ்சத்துக்கு வந்தது தாய்கிட்ட தந்தையிடம் இருந்து தாயிடம் வந்து இந்த பிரபஞ்ச தொடர்பை அது பெற்றது தந்தையிடம் தனக்கு இருக்கக்கூடிய தான் உண்மையிலேயே அவரிடம் இருக்கக்கூடிய அந்த உரிமையை இது உணர்தல் வேண்டும் இந்த உயிரானது அந்த உயிர் இந்த பிரபஞ்சத்தில் தன்னுடைய வெறுப்பு வெறுப்புகளை காட்டுகிற வரைக்கும் அவரை அந்த பிரபஞ்சத்திலேயே வைத்திருந்து அவன் அரணாக விளங்குவான் ஆனால் பிரபஞ்ச விருப்பு வெறுப்புகளை எல்லாம் நான் தொடக்கத்தில் சொன்ன உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு ஈசனிடம் மட்டுமே விருப்பை கொள்ளுகின்ற அந்த தன்மையிலே அது வருகிற பொழுது இறைவன் அத்தனாகிறான் ரொம்ப அழகா சொல்லுவார் இதுல கூட இன்னொரு ஆறாந்தந்திரத்துல கூட சொல்லுவார் பல இடங்கள்ல இதை கையாளுவார் சுத்த சிவம் குருவாய் வந்து தூய்மை செய்து அத்தனை நல்கு அருள் காணா அதிமூடர் பொய்த்தகு கண்ணால் நமர் என்பர் புண்ணியர் அத்தன் இவன் என்று அடிபணிவாரே என்று குறிப்பிடுகின்றார் மற்றவர்களெல்லாம் தனக்கு வேறாக எண்ணுவார்கள் ஆனால் அந்த புண்ணியரோ அத்தன் இவன் என்று அடிபணிவாரே அதனால நாம் எண்ணிக்கொள்ள வேண்டியது என்ன அப்படிங்கிற பொழுது அந்த உரிமை அந்நியமின்மை அது ரொம்ப அந்த ஃபீல் ரொம்ப முக்கியம் ஒரு மிகப்பெரிய துறவி அந்த துறவி ஒரு அரசனை பார்க்க போகிறார் நான் ரொம்ப நாளைக்கு முன்னால் கேள்விப்பட்ட ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பெரிய துறவி பெரிய மகாய் அவர் அவர் அரசரை பார்க்கறதுக்காக போகிறார் அப்போ அரசர் என்னது சொல்லுகிறான் அவர் என்னை தேடி வருவார் அவர் வருகிற நேரத்தில் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுன்னா என்னுடைய பூஜைக்கு ஆகிவிடும் அதனால நான் பூசையை பண்ணுகிறேன் அவர் வந்தாருன்னா உள்ளே விடுங்க அப்படின்ட்டு அவன் இறைவனிடம் சென்று பூசை அவன் வந்து வழிபாடு செய்கிறான் இந்த துறை வந்துவிட்டார் வந்தவுடனே அங்கே ரொம்ப அணுகமாக இருக்கக்கூடிய அந்த மெய்காவலர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் அரசன் வந்து வழிபாட்டில் இருக்கிறார் அவர்கிட்ட நீங்கள் அவர் உங்களை உள்ளே அனுமதிக்க சொல்லியிருக்கார் நீங்கள் போங்கள் இவர் உள்ளே போனார் அரசன் வந்து அங்கே வழிபாடு செய்து கொண்டு இவர் போகிறார் உள்ளார அரசர் வழிபாடு செய்து முடிக்கிறார் முடித்த உடனேயே திரும்பவும் அங்கே முடித்து வெளியே வருகிறான் அந்த துறையும் வெளியே வருகிறார் இவர் வெளியில் வந்த பிறகு கேட்குறார் இவர் நான் உங்களிடம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நீங்கள் என்கிட்ட என்ன வாங்கணும் நீங்கள் கேட்டுப் பெறுங்கள் என்று அரசன் சொல்லுகிறான் இப்போ அந்த துறவி சொல்றார் ஒரு அதாவது வாங்குவதிலேயும் ஒரு தர்மம் இருக்கு ஒன்றை வாங்குவதில் எனக்கு தர்மம் அதனால நான் வாங்கலை அப்படின்னாரு அவனுக்கு புரியல என்ன சொல்கிறீங்கன்னு இல்லை ஒரு பிச்சைக்காரன் வந்து பணம் வாங்கலாம் ஆனால் ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரன் கிட்டேருந்து வாங்கிறது நியாயம் இல்லை அதனால் நான் உங்கள்கிட்ட எதுவும் கேட்க விரும்பலை அப்படின்னார் அவசருக்கு என்னது இவ்வளோ பெரிய செல்வத்தையுடைய நாம நம்ம போய் பிச்சைக்காரவர் சொன்ன பிச்சைக்கார்டோ போய் கேட்கறது நல்லதில்லை அது நல்லாவும் இல்லை அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன் அப்படின்னாரு எனக்கு புரியல நீங்கள் எடுத்து சொல்லுங்க அப்படின்ன அதாவது நீ பெரிய செல்வந்தன் அப்படின்னா உங்ககிட்ட நான் செல்வத்தை பெறலாம் அல்லது செல்வத்தை பெற்று நான் எத்தனையோ அறகாரியங்கள் பண்ணலாம் அதை உன்கிட்ட பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் நான் வரும்போது நீ திரும்ப இறைவன்ட்ட எனக்கு அந்த செல்வத்தை கொடு இந்த செல்வத்தை கொடு இந்த செல்வத்தை கொடுன்னு ஒரு பிச்சைக்காரன் கேட்குற மாதிரி கேட்டுட்ருக்கிறேன் என்ன இப்படி பிச்சைக்கார மாதிரி இது இவ்வளோத்தையும் கேட்டுட்ருக்குறேன் நீ நானும் இதைத்தான் தேடி வந்திருக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே பிச்சைக்காரர் இருக்குதா அதனால உங்கள்கிட்ட அது என்ன இருக்கு அப்படின்னு அதாவது எனக்கு செல்வம் விடுன்னா செல்வம் இருக்கவன்கிட்ட போகணும் அவன்கிட்ட கேட்கலாம் செல்வம் இருக்கவன்ட்ட என்கிட்ட செல்வம் இல்லை நான் உங்கள்கிட்ட கேட்கறவன்கிட்ட இருக்கு உண்டு ஆனால் இறைவன்கிட்ட போய் செல்வத்தை கேட்குறது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை நம்ம கேட்டு பெற்றாதான் பெரிய பழக்காரன் நீ அங்க இரவன்ட்ட போய் அந்த செல்வத்தை அவனை உரிமை பற்றி அவனிடம் கேட்டிருந்தாயே ஆனால் அப்போ நீ சரி உலக செல்வத்தை வைத்திருக்கிற நீ நானு உங்ககிட்ட இருந்து அந்த பொருளை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர் ஒரு விளக்கம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் இதுல அடிப்படையா நம்ம பார்த்தோம்னா இறைவனிடம் இந்த அந்நியமின்மை என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வை நாம இந்த அந்நியமின்மை என்று தான் அத்த அதைத்தான் வந்து தெளிவுபடுத்தும் முகமாக இங்கே சொல்லுகிறார் அவர் ஆடுகிற பொழுது அந்த திருக்கூத்து உனக்காகத்தான் ஆடுறேன் நீ என்ன கேட்குறியோ அதுக்காக ஆடுறேங்கிறார் அது அதுதான் நான் என்ன நீ என்ன கேட்குறியோ அதுக்காக நான் ஆடுறேன் நீ என்ன வேணுமோ கேளு அப்படிங்கிறார் அப்ப நீ அவருக்கு அந்நியமாக இருந்து கொண்டு மற்றவற்றை கேட்டுக்கொண்டிருந்தால் உனக்கு உரிமை இல்லை நீ உரிமை பாராட்டி உரிமை உணர்ந்திருந்தால் அந்த திருவடியை கேட்டிருப்ப ஆகையினாலே யார் ஒருவர் அந்நியமின்மையை உணர்கிறார்களோ அவர்களே அறநடி சேருவார் அந்நியமின்மையின் அறண்கடல் செல்லுமே என்று குறிப்பிடுகின்ற இப்ப அந்த எட்டாவது சூத்திரத்துக்கு விளக்கத்தை இந்த பாட்டு சொல்ற மாதிரி எது சொல்லும் திருவந்திரன் சொல்ற மாதிரி ஏன் அந்நியமின்மையின் அரண்கடல் செல்லுமேன்றார் இது முதல் நிலை அடுத்தது அயரா அன்பில் அரண்கடல் செல்லுமே பதினோராவது சூத்திரம் அதனால நம்ம நாளாக நாளாக அவரை நமக்கு பிரிப்பற்ற தன்மையாக அவரை உணரணும் நீ வேறு நான் வேறு எனாது இருக்க என்று அருணைநாதர் சொல்லுகிறார் நீ வேறு எனாது இருக்க நான் வேறெனாவது இருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற அப்படிங்கிறார் நீ இருக்க நான் வேறெனாதிருக்க ரொம்ப அவரு அப்படிங்கிறத சொல்லுது ரொம்ப அழகு நீ வேறு நான் வேறாது இருக்கனால போதும் இல்ல நீ வேறனாது இருக்க நான் வேறனாது இருக்க நேராக வாழ்வதற்கு நீ வேறாது இருக்க நான் வேற ஏன் அப்படி பிரிச்சு சொன்னார் அப்படின்னு கேட்டா நீ வேறு நான் வேறாவது இருக்க அப்படின்னு சொல்லாமல் நீ வேறனாது இருக்க நான் வேறெனாவது இருக்க என்று சொல்லும்போது அதனோட என்னன்னா நான் சிவனை வேறுன்னு நினச்சேன்னா அவன் என்ன வேறு நினச்சி விலகி போயிட்டு இருப்பானான் அவனும் வேறுன்னு நினைப்பானான் நான் வேறு நினைச்ச நான் வேறு என்னது இருக்க நீ வேறு என்னாது இருக்க என்று அதனை கூறுகின்ற ஆகையினாலே சரி ரொம்ப பிரபஞ்சத்திலேயே ரொம்ப அந்யோன்யமா இருக்கு அப்படின்னு அதுக்கு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அதை நீ வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்கொண்டு கொடுத்துக்கிட்டு இருப்பான் அந்த உரிமை பற்றி நீ வேணும்னு கேட்கக்கூடிய அந்த உரிமை பற்றி வருகிற அவர்கள் தான் அடியார்கள் எனவே பொன்ன இந்த திருக்கூத்து என்பது விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற கூத்து அப்ப எனக்கு நடக்கிற கூத்தா உங்களுக்கு நடக்கும் ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு தனி கூத்து தான் அது ரொம்ப அழகா சொல்லுகிறார் பொன்னம்பலத்து ஆடல் கண்டாரே அடி ஆர்பவர் அந்த திருவடியை பற்றி கொள்ளுகிறவர் திருவடியிலே பொருந்து நிற்கிறவர்கள் அவர்கள் அடியவர் ஆவர் அந்த அடியார் அந்த அடியார் அரணை அத்தனாக கண்டு அருள் பெற்றவர்கள் அதனால் அந்த அடியார் அரண் அடியிலே ஆனந்தத்தை கண்டவர்கள் மற்றவர்கள்லாம் வேற எதை எதையோ கேட்டு கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த அந்யோன்யம் இல்லை அவர்கள் தங்களுக்கு விருப்பமானதை பெற்றுக்கொண்டு அந்த விருப்பத்தினாலே பெறுகின்ற இன்ப துன்பங்களுக்கு ஆளாகிறார்கள் என்று ஒரு ஆழமான செய்தியை இங்கே குறிப்பிடுகிறார் பொன்னம்பலத்து ஆடல் கண்டாரே அடியார்பவர் அவரே அடியார் அடி அவர் ஆவர் இப்போ இதைத்தான் திரும்ப சொல்லுகிற பொழுது கூ சதாசிவ திருமேனியை அருவநிலையிலே நிலையிலே காண்டு நிலையில் அந்த நடராச பெருமானை தரிசித்து இப்போ நம்ம ரெண்டாக பார்ப்போம் அருளாளர்கள்லாம் அங்கேயே அந்த நடராஜரை பார்ப்பாங்க அதுதானே இப்போ நமக்கு வந்து அது அப்படி பார்க்கணுங்கிறதுக்காக அங்கேருந்து அந்த இதயந்தான் எண்ணத்தினுடைய கேந்திரம் என்பதனாலே அந்த இடத்துல அந்த பெருமானையை வைத்து இல்லையா விருப்பு வெறுப்பெல்லாம் அந்த உணர்வுகள் அந்த இதயத்திலே தோன்றுகின்றன உயிருக்கு தோன்றுகின்றன அப்படி இதயங்கிறது நம்ம வந்து நினைக்கிற மாதிரி இந்த ஆர்கான் இல்லை அது உயிர் இருக்கிறது காரண உடம்புல அது இதயத்தானத்தில் இருக்குது நம்ம திரும்பவும் அதை புரிஞ்சுக்கணும் இதயம்னா ஏதோ இந்த ஹார்ட்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வெறும் பம்பிங் ஸ்டேஷன் அதனால தான் அதில் உணர்வுகளுக்கெல்லாம் இடம் இல்லையேன்னு நிறைய பேர் கேட்குறாங்க பிரெயின் தானேன்ட்டு பிரெயின் வந்து ஒரு ப்ராசஸிங் சென்டர் ஒரு ப்ராசஸிங் சென்டர் மகிழ்ச்சி வந்தால் அதில் சில ரியாக்ஷனு துக்கம் வந்தால் சில ரியாக்ஷனு துக்கம் வந்துருச்சுன்னு சொன்னால் அதில் ஒரு ரியாக்ஷன் விட்டு கண்ணில் தண்ணி வர வைக்கிறதுக்கெல்லாம் பம்பி பண்ணணும் தானாக ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வரும் உடம்பெல்லாம் சிலுக்கும் அது மாதிரியான மெய்ப்பாடுகள்லாம் அங்கேருந்து இருந்தானே வரணும் ஆர்டர் துக்கமாக இருக்கு உடனே அதுக்கான ஆக்டிவிட்டிலாம் எல்லாம் பண்ணும் மகிழ்ச்சியாக இருக்குது உடனே தான் அத்தனை இடங்களுக்கும் அதை இன்செக்ஷன்ஸ் கொடுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால பல காட்டு ஈ அப்படின்னு காட்டும் சந்தோஷம் இருக்கிறேன் ஈன்னு காட்டுவோண்ணா சந்தோஷமா இருக்கு ஈன்னு காட்டும் துக்கமாக இருக்கமா ஒருத்தர் வீட்டில் போய் ஈன்னு காட்டணும்னா சரியா இருக்குமா கேட்டா அப்போ பிரெயின் வந்து அந்த இன்செக்ஷன்ஸ் அந்தந்த இடங்களுக்கு அப்படி அப்படியே கொடுக்குது இது எப்போ இந்த உணர்வுகளுக்கு தக்கவாறு அதனுடைய இன்செக்ஷனு கொடுக்குது உணர்வு எங்கே இருக்கு இவற்றையெல்லாம் வைத்து கொண்டு அறிவு இருக்கிற இடத்துல தானே இருக்க முடியும் அப்போ அறிவுங்கிறது உயிர் அது எங்கே இருக்குன்னு கேட்டால் காரண உடம்புக்குள்ள நடுவில் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்முடைய சைவ சித்தாந்தம் இதை தகராலய ரகசியத்தில் ரொம்ப அற்புதமாக நம்ம சுவாமி வளக்கியிருப்பாங்க ஸ்ரீமத் பாமன் கோவரகுருதாஸ் சுவாமிகள் தகராலய இரகசியம்னு ஒன்று அதை செய்து ரொம்ப அற்புதமான அந்த நூலில் அதை வளக்கியிருப்பாங்க சைவ சித்தாந்தம் தான் அது அது சரி இப்போ சொல்லுகிறார் அந்த அந்த திருவடி அதிலே பொருந்துகிறவர்கள்தான் அடியவர் என்று சொல்லுகிறார் இந்த தூக்கிய திருவடி என்று சொல்லுகிற பொழுது தூக்கிய திருவடி ரொம்ப அழகாக அடுத்த பாட்டில் ஒன்று சொல்லுவார் குஞ்சித பாதம் என்று சொல்லுவது எப்படி என்பது அடுத்த பாட்டில் சொல்லுகிற பொழுது அந்த பாட்டில் அடங்காத எண்ணெய் அடக்கி அடி வைத்து இடம் காண்பரானந்த என்னை இட்டு நடந்தான் செய்யும் நந்தி தன்யான கூத்தன் படந்தான் செய் உள்ளுள் படிந்திருந்தானே அடங்காத என்னை அடக்கி அடி வைத்து அடங்காத என்னை அடங்குறானாயா லேசில் அடங்குறானா சொல்லுவாங்க பார்த்து யாரும் சொல்லறப்பேன் அடங்குடா கொஞ்சம் ஏண்டா இந்த மாதிரி கலடா பண்றேன் உட்கார்றா அப்படிம்ப அடங்காத எண்ணெய் அடக்கி அடி வைத்து அடி மேல அடி அடிச்சாருன்னு வச்சுக்கங்களேன் அடைக்கிறோம் அது வரைக்கும் துள்ளிக்கிட்டு கூச்சிக்கிட்டு எல்லாம் ஒன்று அடி விழ 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 அது அடங்காத எண்ணெய் அடக்கி அடி வைத்து பரானந்தத்தே என்னை கிட்டு நடந்தான் செய்யும் நந்திதன் ஞானக்கூத்தன் இந்த மூணு வரியும் ஞானக்கூத்தை விவரிக்குது ஞானக்கூத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா நடந்தான் செய்யும் நந்தி நடம்தான் தான்கிறது அசை அதை விட்டுறலாம் நடம் செய்யும் நந்தி நடனத்தை செய்கின்றவன் நந்தி பல்வேறு நடனங்களை திருக்குத்துகளை செய்கின்றவன் நந்தி தான் யானக்கூத்தியும் செய்கிறான் ஞானக்கூத்து செய்கிறதுக்குன்னு தனியாக கிடையாது ஞானக்கூத்து அதாவது எனக்கு ஒரு சின்ன விருப்பம் இருக்கு அந்த விருப்பத்தை அது சொன்னால் கொஞ்சம் இதாக இருக்கும் ஒரு ரொம்ப நாளாக ஒரு ஆசை என்ன ஆசை அப்படின்னா அவர் ஒரு பத்து பேர் என்ன பாராட்டி ஒரு பாராட்டு விழா எடுத்து மாலைகளெல்லாம் போட்டு ஃபோட்டோ பிடிச்சி அப்படி ஏதாவது போட்டுக்கிட்டு பண்ணாங்கன்னா ஆசையாக இருக்குது நம்மளை அப்படி இன்னும் ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோமே உதாரணத்துக்கு தான் சொன்னேன் நான் என்ன அப்படி சொல்லிக்கிட்டேன்னா அப்படி ஒரு ஆசை இருக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்குன்னு வச்சுக்கணும் அது நம்மளை ஒரு மரியாதை பண்ணி மாலையெல்லாம் போட்டு அப்படி செஞ்சால் நல்லா இருக்கும்னு ஆசை இருந்தால் அதிகம் நிறைவேற்றி கொடுப்பான் செய்வான் அதையும் அதிக பண்ணி கொடுத்துருவான் பண்ணாமல் இருக்க மாட்டான் இதை மெனைக்கட்டு போய் இதை செஞ்சு கொடுக்கணுமா அவனுக்கு இதுக்கு நீ போகணுமா ஐயா அப்படின்னு கேட்டால் அந்த உயிரோட விருப்பத்தை அதை செஞ்சு கொடுக்குறோன்னா நான் தான் போய் அவனை வேற யாரும் செய்ய முடியாது எல்லா உயிரோட விருப்பத்தையும் நந்தாயம் செஞ்சு ஆகணும் அதனால செய்வேன் இப்படி ஒரு சில்றதனமான இதை செய்கிறவர் தான் ஞானம் பேணுன்னு வந்து நிக்கிறவர்களுக்கு ஞானத்தையும் கொடுக்கிற அந்த திருக்கூத்தையும் செய்கிறார் அதை சொல்றார் சொல்றாரு நடந்தான் செய்யும் நந்தி ஞானக்கூத்தன் இந்த ஞானத்தை ஞானக்கூத்தனாக இருக்கிறவன் தான் இதை அதே அதை செய்கிறார் இப்ப ஒரு பெரிய கல்லூரிக்க ஒரு முதல்வராக இருக்கிறவர் பெரிய கல்லூரிக்கு முதல்ல இருக்கிறவர் பல ஆசிரியர்கள் வேலை செய்கிறாங்க அவருக்கு கீழே பல ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு எய்த் அவுட்லேருந்து ஒரு பையன் வந்து சார் எனக்கு இந்த கணக்கு புரியவே இல்லை சார் நீங்கள் என்னவோ பெரிய ப்ரின்ஸிபால்னு சொன்னாங்க எனக்கு இந்த கணக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப சிம்பிளான கணக்கு அஞ்சு எக்ஸைஸு கொண்டு இருபத்தஞ்சி எக்ஸ் வாட் அப்படின்ற ஒரு கேள்வி நினச்சிங்கண்ணே

சில்லறையா ஏதாவது கேட்டாலும் அந்த உயிருக்கு அதை செஞ்சு கொடுப்பாரு என்ன காரணம்னா அவரை தவிர்த்து வேற யாரும் செய்ய முடியாது எது செய்யறதா இருந்தாலும் அவர் செஞ்சாத்தான் உண்டு நடந்தான் செய்யும் நந்தி ஞானம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அதத்துக்கு மேல ஒண்ணும் கேட்க முடியாதுங்க அவர்கிட்ட அதுக்கு மேல ஒண்ணும் கேட்க முடியாது என்ன ஏன் அப்படின்னு சொன்னா அதுதான் அவருடைய முதன்மையான சொத்து பதிஞானம் அதுக்கு மேல ஒண்ணும் கேட்க முடியாது அது கேட்டால் அவரையே கேட்ட மாதிரி அவரையே கேட்ட மாதிரி அப்ப வந்து அவரையே கேடு ஆதியும் நடுவும் ஈருமாகி ஆகி ஆதியாகி நடுவாகி ஈருமாகி அப்படிப்பட்ட ஒரு ஒரு குழந்தை எங்களுக்கு தரணும் வேதமும் கடந்து நின்ற விமல ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகர்க்க அப்படின்னா என்ன திருவருள் திருவருளும் அதும்தான் பிரிக்க முடியாது நின்பால் நின்னையே நிகர்க்க என்று சொல்லுகிற பொழுது அதுதானே அந்த ஞானம் அந்த ஞானத்தை காட்டுவதுதான் கையில் இருக்கக்கூடிய வேல் இதெல்லாம் நம்ம வந்து உட்பொருளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பெருமானிடம் போய் அந்த ஞானம்தான் செய்கிறவன் அந்த ஞானக்கூத்தை செய்கிறவன் இதற்கு மேலே அது அதுதான் இருக்கிறதுலேயே உயர்வான பொருள் அவர்கிட்ட இருக்கிறதுல பதிஞானம் அந்த பதியானத்தை தருகின்ற கூத்து இப்படி கீழே ஆரம்பித்து பதியான கூத்து வரைக்கும் எல்லாமே தரக்கூடிய திருக்கூத்தை செய்கிறார் அவன் என்ன செய்தான் அடங்காத எண்ணெய் அடக்கி அடி வைத்து அந்த ஊன்றிய திருவடி அந்த ஊன்றிய திரு அந்த நடராஜர் உருவத்த இப்பதான் இந்த பாட்டு வச்சு வச்சுதாங்க உண்மை வழக்கத்துல எல்லாத்துலயுமே பாடல்கள் வந்து மூணாம் நூற்றாண்டுல திருமூலர் கொடுத்த அடிப்படையில தான் அத்தனை பாடல்களும் பின்னால வந்தது இல்லையா சாமி என்ன அற்புதமா அவரை மாதிரியே பாடியிருக்காருன்னு தப்பா நினச்சிருவீங்க இவர மாதிரியே தான் மற்றவங்களாம் எல்லாம் பாடி இருக்காங்க அடங்காத என்னை அடக்கி அடி வைத்து இடம் பரானந்தத்தே என்னை கிட்டு அப்போ ஒரு திருவடி கீழே அமுக்கிக்கிட்டு இருக்கு இன்னொரு திருவடி அது தூக்கிட்டு இருக்கு இந்த கீழே வச்சது எந்த திருவடி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த திருவடி இடங்கான்கிறார் இடத்து திருவடி அதுதான் ஆனந்தத்தை என்னை இழுகிற திருவடி எது அந்த இடது திருவடி இந்த வலது திருவடி இருக்கே அதுதான் நான் போய் நின்று சாமி என்னை கொஞ்சம் அடக்கு சாமி எவ்வளவு அமுக்கினாலும் அடங்க மாட்டேங்குது என்று சொன்னதுனால என்னுடைய அந்த ஆணவத்தை தன் காலினாலே அடக்கி அடி வைத்து அடங்காத என்னை அடக்கி அடி வைத்து ஆணவ மலத்தை ஊண்டிய திருவடியினாலே அமுக்கி இது அப்படியே நம்ம உண்மை விளக்கத்தில் மனவாசகம் கலந்தாருன்னு சொல்கிறார் மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அவர் சொல்கிறார் மலம் சாய தான் அடங்காத எண்ணெய் அடக்கி என்னன்ட்டாரு என்னங்கிறது உண்மையிலேயே என்னுடைய தற்போதம் என்னுடைய ஆணவம் ஆபாரக சக்தி அதோ நியாமிகா சக்தின்னு அது பேரு மறைப்பது இல்லைன்னா கால வர்றது அப்படித்தானே செய்யும் மறைத்து கொண்டு அறியாமையை செய்து கொண்டிருந்தது தத்துவங்களை கொடுத்த உடனேயே மேலே ஏற விடாம கீழே பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கிறது இதுதான் செய்யும் அந்த ஆணவம் அப்படிப்பட்ட ஆணவத்தை தன்னுடைய உண்டிய திருவடியில அழுத்தி எல்லாருக்கும் அழுத்திட தானே எல்லாருக்கும் அழுத்த வேண்டியதானே எனக்கு மட்டும் அழுத்துறாரு அப்படின்னா நான் தான் கேட்டேன் இது யார் போய் கேட்குறதே இல்லையா முதல்ல எனக்கு ஆணவம் இருக்குன்னு யாரும் ஒத்துக்கிறதே இல்லையா என்ன மாதிரி ஒரு பணிவானவங்களை நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது சாமி அப்படின்னுட்டு சொல்கிறவங்ககிட்ட அவர் இப்படி அதை அதை அமுக்குவார் யாருக்கு அமுக்குகிறார் யார் போய் தன்னுடைய ஆணவத்தை தன்னுடைய யான் எனது என்று சொல்லக்கூடிய அவற்றை அடக்கி அருள வேண்டும் என்று கேட்கிறார்களோ அவர்களுக்கு அடக்கி அடி வைத்து அந்த திருவடியை ஊன்றி அதைத்தான் மலம் சாய அமுக்கி அப்படின்னாரு அப்படியே பாட்டா எடுத்துருக்க இந்த செய்திகளைத்தான் மாயை தனை உதறி அதுக்கு முன்னால் அமுக்கிறதுக்கு முன்னால் மாயை தனை உதறி அந்த இந்த உடுக்கையை உதர்றது என்னன்னா மாயையை உதர்றதான் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உழுவுது கீழே இந்த மாயா ஆசைகள் எல்லாமே மாயை தனி உதறி இடது கையில் நெருப்பு வச்சுட்டுருக்காரு எதுக்கு வல்வினையை சுட்டுன்னு மாயாமலமும் கண்ம மலத்தையும் இப்படி இரண்டு நிலைகளிலே நீக்கி கால்னாலே ஆணவ மலத்தையும் அடக்கி மும்மலை நீ அடக்குதலை அந்த மும்மலவும் அடங்குகிற முறையே இதுக்கு ஞானக்கூத்துன்னு பேர் கொடுத்துருக்கார் இது அப்படியே இங்கே சொல்லுகிறார் அடங்காத என்னை அடக்கி அடி வைத்து இடம் கான்பரானந்தே என்னை இட்டு இடது திருவடியை தூக்கி இருக்கிறார் அதுதான் திருவருள் தருகின்ற அடி எனவே அந்த இடது திருவடி இருக்கிறதே அது திருவருளை தருகின்ற அடி என்னுடைய ஆணவத்தை இவ்வாறு அடக்கியவர் என்னுடைய விருப்பத்திற்கு நான் திருவுருளை வேண்டும் என்று கேட்டதினாலே தனக்கு அந்த திருவுருளையும் தருகின்றான் எப்படி என் தலைமேல் அந்த திருவடியை வைக்கிறோம் அப்போ திருவடி தீசியங்கிறது இடது திருவடி திருவுருள் இளங்கான் பரானந்தத்தை என்னை இட்டு அந்த இடது திருவடியை எடுத்து என் தலைமையில் வைத்து எனக்கு அந்த ஆனந்தத்தை வழங்குகிறான் இப்ப இந்த திருவடிக்கு ஒரு சிறப்பு உண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அருளையும் ஆனந்தத்தையும் பிரிக்க முடியாது துரியத்தையும் துரியாதீதத்தையும் பிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது துரியங்கிற நிலை வந்த உடனே துரியாதீதத்துக்கு போகும் அதனால தான் அதுக்கு அஞ்சுன்னு இல்ல அதுக்கு ஆ அதீதம்னு பேரு எலை இருந்தா தான் நாலு அஞ்சுன்னு சொல்ல முடியும் ஒன்னுன்னு ஒண்ணு சொல்லியிருக்கோம்னா அதனுடைய எல்லையில அடுத்தது இருக்குன்னு அர்த்தம் ரெண்டுன்னு ஒன்னு சொன்னோம்னா அதனுடைய எல்லையில இன்னொன்னு இருக்குன்னு அர்த்தம் ரெண்டுன்னு சொன்னதுக்கு பிறகு அதனுடைய எல்லையில் இன்னொன்று இருக்கு அதுக்கு இப்போ நம்பர் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு எல்லை இல்லைன்னு அர்த்தம் துரியம்னா நாலு அஞ்சுன்னு சொல்ல வேண்டியது தானே அடுத்த ஸ்டேஜை சொல்லலை அதீதம் அதுக்கும் மேலேன்னு சொல்ல அதுக்கு மேலே அது இப்போ ஆனந்த பரவலி துரியா அருள் அது துரியாதீதம் எனவே அருளும் அந்த ஆனந்தமும் இருக்கு ஒன்றுக்கொன்று பிரிப்பற்ற நிலை துரியமும் போனாலே துரியாதீதம் வந்துடும் இன்னும் போனா துரியத்துக்கும் துரியாதீதத்துக்குமா போயிட்டு வந்துட்டு இருப்போம் துரியநிலை துரியாதய நிலை துரியநிலை துரியாதய நிலை ஆனந்தம் இது ரெண்டும் ஒன்று இணைஞ்சதுன்னு காட்டுறதுக்காக எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா நடராஜர்ல அந்த தூக்கிய திருவிடி இருக்க அந்த தூக்கிய திருவடி திருவருன்னு சொல்லுவாங்க அது எதுன்னா பாதத்தை தவிர்த்து பாதம் ஆனந்தம் அது இப்படி வளைஞ்சிருக்கும் இப்படி இந்த கால் எது பாதம் எதுன்னு பிரிக்க முடியாது பார்க்க போனா அந்த திருவடி அருள் திருவடிம்பாங்க ஆனா அந்த வளைஞ்சிருக்கும் பாருங்க அதுக்கு பேரு தான் குஞ்சிதம்னு பேரு குஞ்சித பாதம்னா இடது திருவடி முழுக்க அது குஞ்சித பாதம் சொல்ல முடியாது அந்த வளைந்த பாதம் இருக்கு பாருங்க வளைந்த போர்ஷன் அதுதான் ஆனந்தம் ஆனந்தமும் அருளும் சேர்ந்து இருக்கும் இந்த வளைந்த பகுதி இருக்கே அதுதான் ஆனந்தத்தினுடைய அறிகுறி இத இந்த வளைந்த பகுதி அந்த வளைந்த பகுதிக்கு மேலே சுட்டி கொண்டு இருக்கக்கூடிய திருக்கரம் அந்த திருக்கரத்துக்கு மேலே இங்கே நின்றுடு இதுக்கு மேலே உனக்கு பயணம் இல்லை என்று சொல்லுகிற இது இந்த மூணும் சேர்ந்த நிலை தான் ஆனந்த நிலை அனந்தம் அருள் என்பது அந்த தூக்கிய திருவடி அதற்கு பிறகு இந்த குஞ்சிதமாக இருக்கக்கூடிய வளைந்த நிலை அதற்கு மேலே காட்டுகிற அந்த அந்த கரத்தையே கா அந்த குஞ்சிதத்தையே வளைந்த பகுதியே காட்டுகிற திருக்கரம் அதுக்கும் மேலே இங்கே நெல் இல்லையா அது அபயகஸ்தோம்னு சொல்லுவோம் சாதாரணமாக இங்கே சொல்லுகிற பொழுது அப்படியே என்று சொல்லது சும்மா இரு இரு இருத்தல் அப்படியே கீழ் இருக்க என்றார் அடியின் கீழ் இருக்க என்றார் திருவடியின் கீழே இருத்தல் இருமாந்து இருப்பன்களோ இருமான் கேந்தி சேவடி கீழ் இருமாந்து இருப்பன்களோ எந்த அந்த பகுதியை சொல்லுகிறார் ஆகவே நடந்தான் செய்யும் நந்தி நன் ஞான கூத்தன் நல் ஞான கூத்தன் அதுக்கு அடைமொழி போட்டார் நல் ஞானம் என்ன ஞானம்னா என்னென்ன ஞானமெல்லாம் இருக்கு இல்லையா அதனால தன் ஞான கூத்தன் இல்லை அது நன் ஞான கூத்தன் நடந்தான் செய்யும் நந்தி நன் ஞானக்கூத்தன் நல் ஞானம் பதிஞானம் அர்த்தம் ஞானக்கூத்தன் அடங்காத எண்ணெயை அடக்கி அடி வைத்து இடங்கான் பரானந்தத்தே என்னை இட்டு என்று அந்த ஆனந்த நிலையை அந்த ஞானக்கூத்தாக செய்கின்றான் ஞானக்கூத்தை புரிகின்றான் படந்தான் செய் உள்ளுள் படிந்திருந்தானே என்று சொல்லுவது யோகியருக்கு அந்த அகத்திலே விளங்குகின்ற அகநிலையை குறிப்பிடுகின்றார் ஞானத்திற்கு முந்தைய நிலை அது ஆகையனாலே நிர்மலா வந்து பெறுகின்ற யானைக்கூத்தும் நிர்மலா அவத்தைக்காக வருவதற்காக சகலாபத்தையில் யோகாபத்தையில் இருக்கிற அந்த வர்ஜி அந்த நிலை அதில் படந்தான் செய் உள்ளுள் படிந்திருந்தான் அந்த உள்ளுள் படிந்திருந்தான்ங்கிறது உள்ளுள் படிந்து உள்ள கிழியிலே எழுதி உட்கும் ஓவியமாய் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா அதை குறிப்பிடுகின்றார் படம் தான் உள்ளக்கீழியில் எழுதியிருக்கக்கூடிய நிலையிலே என்று அதனை குறிப்பிடுகின்றார் எனவே இதில் யோகியர்க்கும் அந்த கூத்து ஞானக்கூத்துக்கு முன்பாக நிகழ்கிற அந்த கூத்து அந்த கூத்து சகலாவத்தையில் இருக்கிற பொழுது ஞானத்தை பெற வேண்டும் என்கிற ஆவலிலே நிர்மலாவத்தைக்கு செல்லுகிறவர்கள் எனவே அந்த உள்ளத்திலே பிரிவில்லாத நிலையிலே அவர்கள் கண்டு ஆனந்திக்கின்ற அந்த யோக நிலை அதற்கும் அந்த திருக்கூத்தையை புரிகின்றான் அந்த நிலையை புரிகின்றான் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய விருப்புக்கு தக்கவாறு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் முகமாக அந்த திருக்கூத்தை புரிகின்றான் எனவே என் விருப்பத்திற்கு தக்கவாறு ஆடுகின்றவர் எனவே அந்த என் விருப்பத்திற்கு தக்கவாறு அந்த ஆட்டத்தை அவன் செய்கின்றான் எனவே என் ஞானம் பெற வேண்டும் என்ற என் விருப்பத்திற்கு அவன் செய்கின்ற கூத்துதான் ஞானக்கூத்து என்று அதனை குறிப்பிடுகின்றார் மாயை தனி உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் எழுத்தல் தான் எந்த யார் பரம் தான் எந்தையார் பரதம் தான் என்று இதனை விரிவாக உண்மை வழக்கத்திலே அதை சொல்லி இருக்கிறார் எனவே ஆன்மாக்களினுடைய விருப்புகளே அந்த திருக்குத்து அதில் முக்கியமா அதில் சொல்ல வருகிறது ஆடல் காண்பாரே அடியார் ஆடல் காண்பாரே அடியார் என்ன அடியாருங்கிறது எங்க தொடங்குச்சுன்னா ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பெருமான் அந்த தூக்கிய திருவடி இருக்கிறதே அதையே கண்டு அதனையே பெற வேண்டும் அருளையும் ஆனந்தத்தையும் பெற வேண்டும் என்று அதனையே கண்டார் ஆடல் கண்டார் என்று சொல்லுவது ஆடலிலே அந்த தூக்கிய திருவடியை கண்டவர் அந்த அடியையே கண்டு இருப்பவர் அடியார் அடி ஆர்பவர் அடியார் அப்படின்னார் அடி ஆர் என்பதை எப்படி பொரு சொல்லுகிறார்னா அடியிலே பொருந்துகின்றவர் ஆறுதல் தான் பொருந்துதல் அர்த்தம் அடி ஆறுபவரே அடியவர் ஆவார் என்று கூறுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த பொற்பதி கூத்து திருக்கோயில்களிலே இருக்கக்கூடிய அந்த ஆடல் வல்லான் கூத்தை நாம் எவ்வாறு காண வேண்டும் என்கிற அந்த தெளிவை தருகிறார் என்று சொல்லி மீண்டும் நாளை தினம் நாம் சந்தித்து தொடர்ந்து இதில் சில செய்திகளை சிந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி நிறைவு செய்யும் முகமாக ஐந்து எடுத்து ஐந்து முறை ஓதுவேன் நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவிழை பணிந்து வேண்டிக்கொள் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய திருச்சித்ரம்பலம் இப்படி இந்த திருக்கூத்தையெல்லாம் நம்ம வந்து கேட்கறதுக்கு பற்பதி கூத்து இந்த கூத்துகளை எல்லாம் புதிய பரிமாணத்தில் திருமூலர் சொல்ல கருத்துக்களினுடைய விரிவு தான் பின்னால் அத்தனை ஆசிரியர்களும் செய்தது என்று நாம் பார்க்கிறோம் இன்னும் பற்பல செய்திகள் நாம் காண இருக்கிறோம் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை மிகச்சரியாக ஆறரை மணிக்கு நாம் தொடர்ந்து பொற்பதி கூத்திலே சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பு தென்னாடுடைய சிவனே போற்றி என் அட்டவர்க்கும் இறைவா போற்றி വെറ്റിവേൽ അരോഹര തിരിച്ചിട്ടമ്പലം